தமிழ் திரையுலகில் மெர்லின் மன்றோ என்று போற்றப்பட்ட டி ஆர் ராஜகுமாரியின் நினைவுகளை போற்றும் செய்தி தொகுப்பு இதோ. ஆடும் மயில், பாடும் குயில், தங்க பதுமை என்றெல்லாம் அன்றைய சினிமா பத்திரிகைகளால் புகழப்பட்டவர். தமிழ் சினிமாவின் முதல் கவர்ச்சி கண்ணி, ரசிகர்களை கவர்ந்தெழுக்கும் காந்த கண்ணழகி என்றழைக்கப்பட்டவர்தான் டி ஆர் ராஜகுமாரி. தஞ்சாவூரை சேர்ந்த ராஜாயி என்கிற ராஜகுமாரியின் குடும்பமே கலை குடும்பம். 1939 ஆண்டு குமார குலோத்துங்கன் என்கிற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் தடம் பதித்தவர். 1941 ஆண்டு கே சுப்பிரமணியத்தின் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட கச்ச தேவயானி படம் பெரும் வெற்றியை பெற்றதோடு டி ஆர் ராஜகுமாரிக்கு பெயரையும் தேடித்தந்தது. தியாகராஜ பாகவதரோடு டி ஆர் ராஜகுமாரி இணைந்து நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் 1944 ஆண்டு வெளிவந்ததிலிருந்து 1945, 1946 ஆண்டு என 3 தீபாவளிகளை கொண்டாடி வரலாற்று சாதனை படைத்தது. சந்திரலேகா படத்தின் கிளைமேக்ஸில் டி ஆர் ராஜகுமாரி ஆடிய பிரம்மாண்டமான ட்ரம்ஸ் நடனம் இவருக்கு இந்திய அளவில் பேரும் புகழையும் பெற்றுத்தந்தது. தியாகராஜ பாகவதர், பி யு சின்னப்பா, டி ஆர் மகாலிங்கம், எம் கே ராதா, எம்ஜிஆர், சிவாஜி என அன்றைய முன்னணி நாயகர்களோடு சேர்ந்து நடித்தவர் டி ஆர் ராஜகுமாரி. கதாநாயகியாக குணச்சித்திர நடிகையாக நடித்த ராஜகுமாரி ஆண் நடிகர்களை மிஞ்சும் அளவிற்கு தனது வில்லத்தனமான நடிப்பாலும் வெள்ளித்திரையில் தனக்கான தனி இடத்தை உருவாக்கியிருந்தார். சினிமாவில் ராஜகுமாரியாக வலம் வந்தவர் கடைசி வரை திருமணம் என்கிற பந்தமில்லாமல் தனது சகோதரனின் குடும்பத்திற்காக தியாக வாழ்க்கை மேற்கொண்டார். தமிழ் திரைப்பட வரலாற்றில் முதன் முதலில் தனது பெயரில் ஒரு திரையரங்கை சென்னையில் உருவாக்கியவர். பணக்காரி, பாசம், பெரிய இடத்து பெண், வாழ பிறந்தவள், குலேபகாவலி, மனோகரா என ஏராளமான படங்கள் டி ஆர் ராஜகுமாரிக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தந்தது. வானம்பாடி படம்தான் அவரது திரைப்பயணத்தின் கடைசி படமாக இருந்தது. டி ஆர் ராஜகுமாரியின் முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் என்கிற அளவிற்கு திரையுலகின் தேவதையாக, ராஜகுமாரியாக வலம் வந்த தங்க பதுமை 1999 ஆண்டு இதே தினத்தில் திரையுலக வாழ்வையும் மண்ணுலக வாழ்வையும் பூர்த்தி செய்தார். மங்காத தீபமே, சிங்கார ரூபமே, மகாகணம் கணம் உண்டே.